அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நலமுடன், வாழ்க புகழுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி. மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக நம் வந்து அமாவாசை வழிபாட்டை வந்து சிறப்பாக நம்மளுடைய மன்றத்திலேயே பண்ணி அனைவருக்கும் வந்து பெயர் அர்ச்சனை பண்ணி அவங்க குடும்ப நலனுக்காக வேண்டுதல் வைத்து தாயை வணங்கி வருகிறோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய அமாவாசை மிக அற்புதமான முதல் அமாவாசையே மகாலய அமாவாசையாக இத்தனை இடைவெளிக்கு பிறகு தாயின் சன்னதிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து எல்லோருக்கும் கிடைத்து விடக்கூடிய சூழல் இருப்பதில்லை. என்னால் போக்குவரத்து இன்னும் வந்து சரி பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெருக்கடியான காலகட்டம் இன்னும் வந்து முடிவுக்கு வரலை. இன்னும் நெருக்கடியான காலகட்டங்களும் தீவிரத்தன்மையும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் அதன் அடிப்படையில் உடனடியாக வந்து கும்பலாக நம்ம கோயிலை நோக்கி வரணும் அவசியம் கிடையாது. இந்த அமாவாசை வந்து மிக சிறப்பான ஒரு அமாவாசையாக இருக்கிறதுங்கிறத ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு மன நிம்மதியை தருகிறது. என்றால் பல மாதங்களுக்கு இடைவெளி விட்டு முதல் அமாவாசை வந்து தாய் மாசாணியின் தரிசனம் கோயில் திறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதுவும் மகாலய அமாவாசையாக புரட்டாசி 1ஆம் தேதியே வருவது இன்னும் சிறப்பானது. இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே சிறப்பு தான். அதில் முதல் நாளே வந்து அமாவாசையும் அதுவும் சிறப்பான மகாலய அமாவாசையாக வருவது மேலும் சிறப்பு கொடுக்குது. அப்போ இந்த அமாவாசைக்கு நம்மளோட வீட்டிலிருந்து தாயை வணங்குவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுடைய பெயர்களையும் வழக்கம் போல் அனுப்பி வைங்க. நம்மளுடைய மன்றத்தில் சிறப்பான பூஜைகள் வைத்து அதுக்கான வேண்டுதலையும் நம்ம வைப்போம். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது. இது வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணங்களிலேயே மகா தர்ப்பணம் மகாலய தர்ப்பணம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. நம்ம வந்து தினமும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணியுடன் உணவு வைக்கிறவங்க இருக்காங்க. மாதம் மாதம் அமாவாசை தோறும் எள்ளும் தண்ணி வச்சு முன்னோர்களை வணங்கி உணவு வைப்பவர்கள் இருக்காங்க. வருடத்தில் ஒரு சிறப்பான அமாவாசைகளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளை மட்டுமே நினைத்து தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து தர்ப்பணம் அப்படின்னா என்னென்ன கேட்குற குறைய நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு முன்னோர்கள் மேலே அவங்களுக்கு பற்று இருக்குது. இது வந்து ஒரு சடங்கு கிடையாது, இது வந்து ஒரு தாற்பரியம், ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமையையும் ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு தொன்று தொற்று கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு கலாச்சார ஒரு பண்பாடு. முன்னோர்கள் விதைத்ததை தான் நாம் இன்றைக்கி அறுவடை செய்து சாப்பிட்றோம். அது மாதிரி தான் முன்னோர் விதைத்த விதை தான் நாமெல்லாம். அப்போ அந்த முன்னோர்கள் அதிகபட்சமாக நம்மளுக்கு தெரிஞ்சது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அப்பா, அப்பாவோட அப்பா, அப்புறம் தாத்தாவோட அப்பாவும் தெரியும். அதுவும் அதுக்கு மேலே வந்து தெரிகிறது ஒரு சில பேருக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயமே தெரியாது. தாத்தாவை தெரியாதவங்களே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா சமூகத்துடைய கட்டமைப்பு, நான் வந்து ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்க வேண்டிய சூழல், சமூகத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியது, உறவுகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழல், இப்படியெல்லாம் குலதெய்வமே தெரியாமல் திக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்குறவங்க எத்தனையோ பேர் நம்மளையே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவுகளை வந்து இழந்து வாழக்கூடியவர்கள், தனித்து வாழக்கூடியவர்கள், முன்னோர்களை வந்து வழிபடாமையே வந்து விட்டு விலகியவர்கள், இவர்களெல்லாம் அந்த விட்டு போன புண்ணியத்தையெல்லாம் ஒரே அடியாக அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தர்ப்பணமான நாள் தான் இந்த மகாலய அமாவாசை. அப்போ இந்த ஒரு நாளில் ரொம்பவெல்லாம் ஒன்றுமே சிறப்பாக ஒன்றுமே இல்லைங்க. ஒரு எள்ளும் தண்ணியும் தாங்க, அதை அப்படி விரைச்சி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. முன்னோர்கள் அதை வந்து மனதார ஏற்று அதை வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்க. ஏனென்றால் இந்த அமாவாசை காலங்களில் தான் அவர்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஒரு உலகத்திலிருந்து நம்மை பார்க்க வரக்கூடிய ஒரு உறவுகளையெல்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மனித உறவுகளையெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த ஆவலோடு அந்த ஆன்மாக்களை நம்ம வந்து நம்ம இல்லத்தை சுற்றி அவங்க காத்திருப்பாங்க அந்த ஒரு நாளில். அப்போ அந்த நாளில் அவர்களுக்கு வந்து நம்ம வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய விஷயங்களாம் செய்யக்கூடிய அந்த மரியாதை தான் எள்ளும் தண்ணியும் மறைப்பது. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய அந்த எள்ளுக்கும் தண்ணிக்குமான சிறப்புகள், ஏன் எள்ளும் தண்ணியும் வந்து முன்னோர்களுக்கு வந்து அந்த ஒரு ஆன்மாக்களுக்கு ஏன் படைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்புலமாக பல விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நேரம் பத்தாது. ஆனால்
காரணகாரியமெல்லாம் கேட்காமல் இந்த முறையை செய்து பாருங்கள். வேறு ஒன்றுமே வேண்டாம். அவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை சிம்பிளாக வீட்டில் செய்யுங்க, இல்லை கடையிலையாவது வாங்கி வைங்க. அவர்களை வைத்து ஒரு துண்டோ ஒரு வேட்டியோ ஒரு புடவையோ ஒரு ரவிக்கை துணியோ வாங்கி அவர்களை நினைத்து வழிபடுங்கள். இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. முடிந்தால் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வெளியாட்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நன்றி கடன் தான் அது. இங்கே வந்து எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசில் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். அந்த நன்றி உணர்வை நாம் மறந்தனால தான் இன்றைக்கி நம்ம வந்து வம்சாவளியும் சரி நம்மளுடைய பிள்ளைகளும் சரி கஷ்டப்பட்டே இருக்காங்க. இப்படி கொடுத்த கை இப்படி வாங்கி சாப்பிட்றக்குள்ள அந்த நன்றியை மறைக்கக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கி நம்ம வந்து இந்த காலகட்டங்களை மாறிட்டு இருக்கோம். அப்படி சக மனிதர்கள் கூட அந்த நன்றி இல்லாமல் நம்ம இருந்தாலும் கூட நம் முன்னோர்களை நினைத்து நன்றியுடன் அவர்களை வணங்கும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் அவர்கள் ஆசீர்வாதத்தில் நீர்த்து போய்விடும். நமக்கே நம்ம தெரியாமல் பண்ண சில தவறுகளால் வந்து பிற மனிதர்களை வந்து துன்புறுத்துறது, அவர்களின் மனசு காயப்படுத்துறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு தர்ப்பணங்களினால் அந்த பாவ கணக்குகள் எல்லாம் தீர்ந்து புண்ணிய கணக்குகளாக மாறும் என்பது முன்னோர்கள் வகுத்து வைத்த சாஸ்திரம். அதனால் இந்த மகாலய அமாவாசையை சிறப்பாக சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். எள்ளும் தண்ணியும் தாங்க அவங்களுக்கு தேவை. மற்றது எல்லாமே நம்மளுக்கு சடங்குகளாக தான் பண்ணுறோம். அந்த சடங்குகளுக்கு மற்றது எல்லாமே வந்து அது அதிகப்படியான அலங்காரங்கள் பலகாரங்கள் பச்சனங்கள் இதெல்லாம் செய்கிறது அவங்கவுங்க வசதி பொறுத்தது. ஆனால் அவர்கள் விரும்பி அவர்கள் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள் எள்ளும் தண்ணிகளும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் தேவையில்லை. அதனால் மகாலய அமாவாசையோட சிறப்புகளை அதோட உள்வாங்கி அதோட தன்மையை புரிந்து கொண்டு முன்னோர்களை வழிபடுங்கள். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லா வளமும் நலமும் கொடுத்து 16 செல்வங்களுடன் தாய் மாசாணி என்றும் உங்கள் வம்சாவளியை காத்தருள வேண்டும். நிச்சயம் உங்கள் வம்சாவளி இந்த